நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல கூகுள் அசிஸ்டண்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்துறீங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தணும் பட் அதை பத்தி முழுமையா எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸா நான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துதான் தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பெற ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டா அங்கே கேட்ச் பண்ணிடலாம். யான் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க, இதுல விஷயங்கள் நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து அடிக்கடி உங்களுடைய விரல்களை உங்களுடைய போன்ல டச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, அவ்வளவு விஷயங்களை வந்து நமக்கு இந்த கூகுள் அசிஸ்டன்ட் செய்து முடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கூகுள் அசிஸ்டன்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோல போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கூகுள் அசிஸ்டன்ட். இந்த பாத்தீங்களா, இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். கூகுள் அசிஸ்டன்ட்ல முதல்ல நம்ம பார்க்க போற செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமா எப்படி வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, நான் வந்து டைரெக்டாக கூகுள் அசிஸ்டண்ட்டை நான் பேச போகிறேன், எப்படி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை உங்களுடைய ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஹே கூகுள், ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப், சென்ட் வாய்ஸ் மெசேஜ், ஹூ டு யூ வாண்ட் எ மெசேஜ், ப்ரோ ஒன் இந்தியா, டு யூ வாண்ட் டு யூஸ் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப், okay, what do you want to say? என்ன தம்பி நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, நலமா, stop, send voice message, ready to send it, send, sending your message to bro one india. வாய்ஸ் மெசேஜ் வந்து எப்படி வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ல நம்ம சென்ட் பண்றது, அதுவும் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா அப்படிங்கறத பாத்துるீங்க. சோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் 1 பை 1 வருது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த செட்டிங் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண போறீங்க, அதுவும் கூகுள் அசிஸ்டண்ட்டோட துணை கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபோன் ஆப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் டைரெக்டாக உங்கள் வாய்ஸ் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோன் கால் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுறேன், ஹே கூகுள், மேக் அ ஃபோன் கால், ஹூ டு யூ வாண்ட் டு கால், ப்ரோ ஒன் இந்தியா, காலிங் ப்ரோ ஒன் இந்தியா மொபைல் கால். இப்போ பார்த்தீங்களா, நான் எதையும் டச் பண்ணாமல் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ஃபோன் கால் பண்ணலாம் கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமாக. நண்பர்களே, அடுத்து வந்து உங்கள் ஃபோனோட இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் பட்டனை, இதை நீங்கள் டச் பண்ணாமல் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி வால்யூம் பட்டனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், மீடியமாக வைக்கலாம், எல்லா சித்து வேலைகளையும் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் பண்ண முடியும், உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஹே கூகுள், ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப், volume increase, it's at the highest volume, decrease volume, got it, hey google, medium volume, got it, hey google, medium volume, okay. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு பாருங்க, volume up, volume 4, volume 5, மேக்ஸிமம் வால்யூம், அப்புறம் வந்து வால்யூம் டவுன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும், கூட்ட முடியும். சமையல கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி உங்கள் ஃபோனோட வால்யூமை எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம், கூட்டலாம், ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கூகுள் அசிஸ்டண்ட்டில் வாய்ஸ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது உங்களுடைய வாய்ஸை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து இயக்க முடியும். ஸோ இதாக இருந்தது என்ன பண்ண போகிறோம்னா, டைரெக்டாக இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். இது இல்லாதவங்க இந்த ஃபோனோட அந்த ஹோம் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பாட்டம் ரைட்டில் ஒரு 3 lines இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை நான் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்ப்போம். எது முக்கியமானதோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அங்கே தான் வந்து அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டோட எல்லா விஷயங்களும் புதஞ்சிருக்கு. இப்போ மெல்ல மெல்ல ஒன்றுனா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மேட்ச், டீச் யுவர் அசிஸ்டன்ட் டு ரெக்கக்னைஸ் யுவர் வாய்ஸ், அதாவது உங்களுடைய வாய்ஸை கூகுள் அசிஸ்டண்ட்டில் பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணி வழி நடத்தும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணுவேன், இங்கே பார்த்தீங்களா ஹே கூகுள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது.
ஸோ அது சொன்னா தான் வந்து இது வந்து இயங்கும். ஸோ இது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் மாடல் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு வாய்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. புதுசாக ஏதாவது ஒரு வாய்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க, பேக் போங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழக்கம் போல் அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குது. இதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணோன்னா இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இதை நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னா, லாக் ஸ்க்ரீன்லையும் ஹெட்ஃபோன்லையும் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்த முடியும். லாக் ஸ்க்ரீனில் உங்களால் மெசேஜை சென்ட் பண்ண முடியும், இமெயில், கேலண்டர், கான்டாக்ட் அண்ட் மோர் வென் யுவர் ஃபோன் இஸ் லாக். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தினா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அந்த ரெண்டு விஷயங்களும் எனபிள் ஆகிடும். தேவையில்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் இருக்கும் போதும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஹெட்ஃபோன்லேயும் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டு செட்டப்பும் சமையான செட்டப் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மூலியமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் நிறைய அக்கௌண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோடனே என்னுடைய ஃபோனில் அடிஷ்னலாக ரெண்டு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இதுவும் கூகுள் அசிஸ்டண்ட்டில் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா அங்கிருந்தும் கூகுள் அசிஸ்டண்ட் எடுத்து உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ அதுக்காக அடிஷ்னல் அக்கௌண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணலாம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ எது தேவையோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். அடுத்தது கூகுள் அசிஸ்டண்ட்டில் அசிஸ்டண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டில் விதவிதமான வாய்ஸ் செட்டப்பை வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட வாய்ஸை வந்து செட் பண்ணிப்பாங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான வாய்ஸை நீங்கள் கேட்டுக்கிடலாம். அதாவது நீங்கள் சொல்கிறத ஆட்டோமேட்டிக்கு அதை ரிப்ளை பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டேப் பண்ணுறீங்க. டேப் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா விதவிதமான வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்களா. விதவிதமான வாய்ஸ் செட்டப் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான வாய்ஸ் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரைட் மார்க் வரும் சரிங்களா, எல்லா டிவைஸ்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்பீச் அவுட் ஃபோன், அதாவது சூஸ் ஹவு கான்வர்சேஷனல் யுவர் அசிஸ்டன்ட் வில் பி ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஒன்லி இருக்குது. ஸோ ரெண்டு வழிகளிலையும் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சமான வாய்ஸை செட் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் இன்ஃபோ. கண்டிப்பாக பேசிக் இன்ஃபோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வந்து சில இடங்களில் உங்களுடைய பேர், பர்த்டே டேட்டு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரிலாம் கேட்கும். பட் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கூகுள் தவறாக பயன்படுத்தாது, எந்த இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்கும் நம்பி நீங்கள் என்டர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிட்டு நிக் நேம், பர்த்டே, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். வாட் யுவர் அசிஸ்டன்ட் வில் கால் யூ, அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களை எப்படி கூப்பிடும், நிக் நேம் வச்சா தானே கூப்பிடும். அதே மாதிரி கெட் ஸ்பெஷல் கிரீட்டிங் ஆன் யுவர் டே, அதாவது நீங்கள் பர்த்டே டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் அனுப்பும். அதே மாதிரி ஃபார் ஹெல்ப் வித் ரிசர்வேஷன் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட், அதே மாதிரி டிக்கெட் ரிசர்வேஷன், கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு டைரெக்டாக உங்களை காண்டக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தாங்க இந்த மூணு விஷயங்களும் பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல். ஜென்ரலில் மிக முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு விவரத்தை தெரிவிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணுன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து இயக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பட்டன் ஆனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை எந்த வழியில் பயன்படுத்தணும், வாய்ஸ் மெசேஜாக இல்லை கீபோர்டா, அதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாய்ஸ் வேணால் கீபோர்ட் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து யூஸ் ஸ்க்ரீன் கான்டாக்ட், பாருங்கள் ஆஸ்க் கூகுள் டு ஷோ யுவர் இன்ஃபோ ரிலேட்டட் வாட்ஸ் ஆன் யுவர் ஸ்க்ரீன் வென் யூ ஹோல்டு. ஸோ இந்த ஹோம் பட்டன் சர்ச் பை வாய்ஸ், ஹோம் பட்டனை வந்து பயன்படுத்தி நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லை வாய்ஸ் மூலயமா நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களா, அதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டுக்குமே. அதுக்கப்புறம் டொனேட் ஸ்க்ரீன் கேப்சர், அதாவது ஃபோனில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறீங்கன்னா அதை டொனேட் பண்ணலாம், அதுக்கு வந்து நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம், இப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மிக முக்கியமானது. நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் கூட ஒரு சில சிம்டம்ஸ் மூலிமா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு வசதியும் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் இருக்குது பாருங்கள்.
அடுத்ததாக கூகுள் அசிஸ்டண்டில் லாங்குவேஜஸ் கண்டிப்பாங்க, இது மிக முக்கியமானது. நம்ம மொழியில் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை இயக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த இடத்துல அந்த இங்கிலீஷுங்க தவிர வேறு தமிழில் கொடுக்கலை. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னும் டிஸ்பிளே ஆகலை இந்த இடத்துல. வா இருக்க தமிழ் தமிழ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ தமிழில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், தமிழை செலக்ட் பண்ணிக்கிட்டு சரிங்களா, நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை தமிழ்லேயே நீங்கள் பேசலாம். ஸோ அந்த ஒரு வசதியும் இருக்குது பாருங்கள், நீங்கள் தமிழில் பேசினாலே அது இயங்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஷார்ட்கட்ஸ். கண்டிப்பாக இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸை வந்து ஃபட்டாஃபட்டு ஓப்பன் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பகுதிக்கு வந்துருங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டில் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கும், அந்த சர்வீஸ் எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை நீங்கள் அந்த லாங் டேப் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எடிட் கூட பண்ணலாம். இந்த எக்ஸ்ப்ளோருக்கு போல் வேறு எதுவும் நீங்கள் செட் பண்ணலாம். ஏன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ டைரெக்டாக அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நியூ டேப் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் இதை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷார்ட்கட்டாக ஈஸியாக வந்து அந்த அப்ளிகேஷனில் போய் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் ஃபோனில் எல்லா அப்ளிகேஷனுக்கும் இங்கே சர்வீஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஜஸ்ட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ரவுண்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே போதுமானது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதை சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக இதை இயக்க முடியும் யூடியூபை. நண்பர்களே, ஃபைனலி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ இந்த செக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி வீடியோ ப்ளே பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் டைரெக்டாக அப்ளிகேஷனும் போகாமலே. டேப் பண்ணுங்கள் பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போதைக்கு மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப் கிட்ஸ் ரெண்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபோட்டோஸ் ஆல்ரெடி வந்து இதோட லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வழக்கம் போல் கூகுள் அசிஸ்டண்ட்டை போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் என்னுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து தமிழில் செட் பண்ணியிருக்கனால தமிழில் பேசி கூகுள் அசிஸ்டண்ட்டை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, என்னுடைய கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து செவிசாக்கி தான் பார்ப்போமா. இப்போ என்ன பண்ணேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி, ஹே கூகுள், கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. எப்படி ஓகே தானா, கூகுள் ஃபோட்டோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வீடியோவையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க முடியும். சமலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த முத்தான செட்டிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோ கீழே இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு பதிவு பண்ணிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.